Hi friends, welcome to Nila Creative Things. இன்னைக்கு நம்ம வந்து வால்பேப்பர் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதை நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஓப்பன் சைடு வரும். அந்த ஓப்பன் சைடில் வந்து நம்ம நாலாக மடிச்சிடணும். இன்னமும் நம்ம படிச்சுட்டா முடிஞ்சுது. இப்போ இந்த கம் பின்னாடி இருக்க சைடில் நம்ம வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணும். அந்த மாதிரி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி அழகாக வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் அழகாக சூப்பராக ஒரு ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு மூணு ஃப்ளவர் எடுத்து செஞ்சுக்கணும் இதே சைஸில். அடுத்து நம்ம ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணிக்கணும். இப்போ அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ரெண்டாவது ஃப்ளவரில் நம்ம வந்து ரெண்டு பெட்டல்ஸ் கட் பண்ணோம். மூணாவது ஃப்ளவரில் நம்ம மூணு பெட்டல்ஸ் கட் பண்ணோம். நாலாவது ஃப்ளவரில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரி நம்ம ஒரே பெட்டல்ஸ் கட் பண்ணால் போதும். ரெண்டு ஒரு பெட்டல்ஸ் கட் பண்ணுற ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெட்டல்ஸ் கட் பண்ண ஃப்ளவர் ஒன்று, அதுக்கப்புறம் மூணாவது கட் பண்ண ஃப்ளவர் ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டிக் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டிக் எல்லாத்தையும் நம்ம எல்லா ஃப்ளவரும் ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஃப்ளவர் நம்ம வந்து ஒரு பெட்டல் கனெக்ட் பண்ண மாதிரி வச்சுக்கணும். அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெட்டல்ஸ் கட் பண்ண ஃப்ளவர், இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இருக்க ஃப்ளவரு, மூணாவது ஃப்ளவர் அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். நான் வீடியோவில் நீங்கள் சொல்கிறத விட வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம நாலாவது ஃப்ளவர் எடுத்து ஒரே ஒரு பெட்டல்ஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த நாலாவது ஃப்ளவரையும் ஃபஸ்ட்டு செஞ்ச ஃப்ளவர்னு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது செஞ்சது, அப்புறம் மூணாவது செஞ்சது. கிடச்சிருச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பெட்டல் கட் பண்ணதுலேருந்து எடுத்துக்கிறேன். ரெண்டு ஃபஸ்ட்டு பெட்டல் கட் பண்ணோம்லையும் அது ரெண்டுத்தையும் எடுத்து ஃபஸ்ட் நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு பெட்டல்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் மூணு பெட்டல்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ளவர் எடுத்து நம்ம இப்போ ஒட்டிக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒட்டி முடித்தாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு பெட்டல்ஸ் பண்ணுறோம், இதோட கொஞ்சம் குட்டி ஃப்ளவர் வரும். ரெண்டு பெட்டல்ஸ் உள்ள ஃப்ளவர் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம பண்ண மாதிரியே பண்ணணும். ரெண்டு பெட்டல்ஸ் உள்ள மாதிரி பண்ணணும்.
ஃப்ளவர்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான சைஸில் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 மடிப்பு மடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மடிக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணியோ இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணியோ நீங்கள் மடிச்சுக்கோங்க, நல்லா மடிச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா மடிச்சிருக்கேன், அதுவே ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நான் இன்னும் 3 ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம 4 ஸ்டிக்கையும் நம்ம வந்து ஸ்கொயர் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் வந்து காட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் காட்டின மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் மாதிரி வேறு எப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்து 4 சைடு ஒட்டிக்கிறேன். இப்போ 4 சைடு நான் வந்து இப்போ நீட்டாக ஒட்டிட்டதுக்கப்புறம் நான் ஃப்ளவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3 சைட்லேயும் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மெயினாக எல்லோ ஃப்ளவர், நம்ம 2 பேர் 4 பிட்டு செஞ்சதை 2 எல்லோ ஃப்ளவர் மேலேயும் கீழேயும் நான் ஒட்டிட்டு சைட்லலாம் பிங்க் ஒட்டிடுவேன். அப்புறம் இந்த சைட்லலாம் நான் எல்லோ ஒட்டிடுவேன். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். ஆஃப் பீட்ஸாக இருக்க கோல்டன் கலர் நான் வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணுன்னா கூட ஃபுல் ஒட்டிக்கலாம். அப்படியே விட்டால் நல்லா இருக்காது பார்க்க, அதனால தான் நான் அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ முடிச்சாச்சு. இது நல்லா இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.